இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வெண்பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க, 1 கப் பாசிப்பருப்பு, 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக, மிளகு, பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி, திராட்சை, ஜீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, நெய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் வறுத்தெடுத்தாச்சேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு பண்ணின அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். குக்கர் சூடு பண்ணி 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள், அது முதல்ல சொல்லறதுக்கு மறந்துட்டோம், கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எண்ணம் கட் பண்ணி வச்சது. பாசிப்பருப்பு, பச்சரிசி கழுகி வச்சதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 3 கிளாஸ் அரிசியும் பருப்பு சேர்த்து வந்திருக்குது. இதில் 7 கிளாஸ் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லியிருந்து 5 விசில் வந்துருச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்சிருக்கு. கடாய் சூடாயிருச்சு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. திராட்சை, முந்திரி வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடுல எடுத்து போட்டுக்கலாம். பேசுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.